நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அர்ப்புடரேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல் வணக்கம் என்னோட பேர் நெல்சன் ஆந்தனி ஜோக்கியம் அர்ப்புடரேசு டிவியோட ஃபவுண்டர் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் என்று நான் உங்களை ரிக்வஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் ஷேர் பண்ணணுன்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ அற்புதர் ஏசு டிவியோட ஐயாயிரத்துக்கு மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப் கம்ப்யூட்டர் இதை ஃபோன் மூலயமா நீங்கள் அப்பப்போ இன்டிமேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம் அது மட்டும் இல்லை நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிடாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செடியை அறிவீங்கள் அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செடியை கொண்டு போடுங்க தேங்க்யூ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம் நன்றி உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆந்தனி ஜோக்கியம் தேங்க்யூ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய வாசகங்கள் நமக்கு காட்டுகின்ற அடிப்படையான கருத்து ஒன்றுதான் இறை அன்பில் நாம் நிலைத்திருந்து இறை அன்பின் சாட்சிகளாக பிறர் அன்பின் மூலமாக இறை அரசை நாடுவது இன்றைய நற்செய்தியின் அடிப்படையான கருத்து நமக்கு நன்றாக வாசிக்கப்பட்டது அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்ற கேள்வியை ஒரு மறைநூல் அறிஞர் கிறிஸ்துவிடம் கேட்கின்றார் அவர் அவ்வாறு கேட்பதற்கு காரணம் என்னவென்றால் கிறிஸ்து உண்மையிலே மெஸ்ஸியா என்று பலர் நம்பிக்கொண்டிருந்த காரணத்தினால் யூத மரபுபடி முதன்மையான கட்டளை என்ன என்பதில் பலவிதமான எண்ணங்கள் இருந்த காரணத்தினால் கிறிஸ்துவிடம் அந்த கேள்வியை கேட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பதிலை பெறுவதற்காகத்தான் இயேசுவை பொறுத்த அளவிலே எது முதன்மையான கட்டளை என்பதை அருமையாக காட்டுகின்றார் இணை சட்ட நூலிலிருந்து ஆறாவது அதிகாரத்திலே நான்கு ஐந்து இறைவாசனங்களில் அதேபோன்று லேவியர் ஆகமத்திலே பத்தொன்பதாவது அதிகாரத்திலே பதினெட்டாவது இறை வசனத்திற்கு ஏற்ப ஒரு பதில் அருமையான எளிமையான பதிலாக இருக்கின்றது வாழ்க்கையில் கடைபிடிக்க முடியாத ஒரு கடினமான பதிலாக இருக்கின்றது நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே அவர் ஆண்டவர் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் அவரை அன்பு கோருவாய் இது முதன்மையான கட்டளை அதே சமயத்திலே மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்த இருப்பவர் மீதும் அன்பு கூற வேண்டும் என்பது இரண்டாவது கட்டளையாக இருக்கின்றது யூத மரபுபடி முதன்மையான கட்டளை என்பதற்கு பல வகையான அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டன ஹிலல் என்பவர் கூறுவார் உனக்கு தீங்கானதை நீ வெறுப்பது போன்று அந்த தீங்கான காரியத்தை நீ பிறருக்கு செய்யாமல் இருப்பதே முதன்மையான கட்டளை என்று அன்புக்குரியவர்களே யூத இன்னத்தின்படி பிறர் அன்பு என்பது தீங்கு செய்யாமல் இருப்பதில் இருக்கின்றது ஆனால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறுகின்ற அன்பானது இறைவனில் இருந்து ஊற்றெடுத்து இறை அன்பின் வெளிப்பாடாக நம்முடைய வாழ்க்கையில் பிறர் அன்பில் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதை தெல்ல தெளிவாக காட்டுகின்றது கிறிஸ்துவ அன்பு என்பது இறை அன்பில் நிலைத்திருக்கின்றது இறை அன்பின் வெளிப்பாடு என்பதை புரிந்து கொண்டாலே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை பிறர் வாழ்க்கை என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் இன்று இரண்டாம் வாசகமானது எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது அதிகாரம் ஏழு நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடவுளாகிய தந்தையை முழு மனத்துடனும் மனிதரையும் அன்பு செய்தார் ஏனெனில் அவர் கபடு மற்றவராக இருந்தார் மாசற்றவராக இருந்தார் புனிதராக இருந்தார் எல்லாவற்றுக்கும் மேலாக மனிதரின் பாவங்களுக்காக தன்னையே நிறைவாக பலியாக ஒப்புக்கொடுக்கின்றார் பழைய ஏற்பாட்டிலே யூதர்கள் பயன்படுத்திய எரிவழி பொருட்களுக்கு எதிராக இறைமகன் தன்னையே அர்ப்பதிப்பதின் மூலமாக அன்பு என்பது பிறர் அன்பில் வெளிப்படுத்த வேண்டும் அதுதான் உண்மையான கடவுளின் அன்பு என்பதை இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு கூறுகின்றார் இறையேசுவில் அன்புக்குரியவர்களே திரு இருதய ஆண்டவரின் பக்தர்களே ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே அவரே ஆண்டவர் அவரை எவ்வாறு அன்பு செய்ய வேண்டும் என்பதற்கு முழு இதயத்தோடும் முதல் வார்த்தை முழு இதயம் திரு இருதய ஆண்டவர் நிறைவான அன்பின் இதயமாக இருக்கின்றது தியாகத்தின் சின்னமாக இருக்கின்றது பற்றி எறிகின்ற அன்பாக இருக்கின்றது பிறருக்காக தன்னையே தாழ்த்தி வெறுமையாக்குகின்ற அன்பாக இருக்கின்றது என்பதை நம்முடைய வாழ்க்கையில் உணர வேண்டுமென்றால் அந்த திரு இதயத்தின் இதயத்தை ஊற்று நோக்க வேண்டும் ஏனெனில் மாசற்றவர் கபடமற்றவர் பாவமற்றவர் தன்னையே பலியாக நம்முடைய பாவங்களுக்காக அர்ப்பணித்திருக்கின்றார் இந்த வாசங்களின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால் நாம் நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ்வதற்கு பல வகையிலே முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் கடவுளை அன்பு செய்ய வேண்டும் அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அதற்கு ஏற்றவாறு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அதிகம் நாம் எண்ணி அந்த கட்டளையின் பிற அடுத்த பகுதியாக இருக்கின்ற அன்பின் பிறர் அன்பின் கட்டளையை பல சமயங்களிலே மறந்து விடுகின்றோம் இன்றைய முதல் வாசகம் இணை சட்ட நூலில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது அதிகாரம் ஆறிலே அங்கு நாம் படிப்பது என்னவென்றால் இறை அன்பிற்கு ஏற்றவாறு பிறர் அன்பில் நிலைத்திருப்பவர்களுக்கு இறைவன் செய்கின்ற கைமாறு என்ன அங்கு வாசிக்கப்பட்ட பகுதி நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி நான் உங்களுக்கு கட்டளையற்ற எல்லா நியமங்களையும் கட்டளைகளையும் நீங்கள் கடைபிடிப்பீர்களாக இதனால் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள் பாலும் தேனும் நிறைந்த வழியில் நாட்டில் நீ பெற பெற்று மென்மேலும் பெருகுவீர்கள் என்று வாசிக்கின்றோம் ஆம் கடவுளின் இந்த கட்டளையை இறை அன்பு பிறரன்பின் மூலமாக கடைபிடித்து வாழும் பொழுது இறைவனின் ஆசிர் நிறைவாக நமக்கு கிடைக்கும் நம்முடைய பங்கிலே இன்று இந்த திருப்பலையிலே சிறைப்பணியின் அவசியத்தை பற்றி நாம் பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம் காரணம் சிறைப்பணி அன்பின் பிரதிபலிப்பான பணியாக இருக்கின்றது மலைப்பிரசங்கத்திலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறிய அனைத்து போதனைகளையும் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்றால் புழல் சிறைக்கு போங்க கைதியாக அல்ல பணி செய்வதற்காக அங்கு சென்றீர்கள் என்றால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்தில் கூடுகின்ற அனைத்து வழிமுறைகளையும் ஒரே இடத்தில் செய்யக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் இன்றைய நற்செய்தி இன்றைய தினசரி பத்திரிகையிலே பார்த்திருப்பீர்கள் ஒரு நீதிபதி என்று நினைக்கின்றேன் சிறைச்சாலையில் நல்ல விதமாக அங்கு இருக்கும் நபர்களை நடத்தப்படுவதில்லை எனவேதான் பலர் இறந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று கூறுகின்றார்கள் ஒரு வலையிலே அது உண்மையாக இருந்தால் அதற்கு யார் காரணம் அரசு மட்டுமல்ல நல்ல உள்ளம் படைத்த நாம் அனைவருமே காரணமாக இருக்கின்றோம் என்பது இன்று நற்செய்தியின் மூலமாகவும் இன்றைய வாசகங்களின் மூலமாக நமக்கு சிறப்பாக அறிவிக்கப்படுகின்றது தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே ஏறக்குறைய பதினான்காயிரத்தி முந்நூறு இன்மேட்ஸ் சிறைவாசிகள் இன்று நூற்றி முப்பது சிறைச்சாலைகளில் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இவைகளில் இருந்து ஏறக்குறைய ஐயாயிரத்தி பத்து பேர் தண்டனையை பெற்று தண்டனைக்காக தங்களுடைய வாழ்க்கையை அங்கு அனுபவித்துக் கொண்டு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பேர் தண்டனை பெறாமல் தண்டனைக்காக அவர்களுடைய குற்றம் நிரூபிப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள் மீதி இருக்கின்ற அனைத்து சிறைச்சாலையில் இருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு எதற்காக அங்கு இருக்கின்றோமே என்ற ஒரு எண்ணமே கிடையாது ஏழைகளாக இருக்கலாம் சிம்ப்ளி தேர் புவா தே ஆர் இல்ல They are taken away and put into prison just for the sake of presenting some trial against any case that happened, any event that happened in the society. Brothers and sisters, when we want to be really their children, the disciple of our Lord Jesus Christ, what we want to learn through the heart of Jesus, sacred heart of Jesus is that to manifest our concern our care and love for these people who are leading a life separated from their family in those prisons i invite each and every one, every one of you pray for these people pray for the ministry that we are doing in prison all over tamil nadu encourage அண்ட் பி வாலண்டியர் கமன் ஒர்க் வித் வீ குட் டேக் ப்ராப்பர் கேர் ஆஃப் திஸ் பீப்புள் அன்புக்குரியவர்களே தன்னார்வத் தொண்டர்களாக இத்தகைய சிறையில் பணியாற்ற உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் நம்முடைய உயர்மறை மாவட்டமானது இந்த சிறை பணியில் எடுத்துக்காட்டான ஒரு உயர்மறை மாவட்ட பணியை செய்து கொண்டிருக்கின்றது இந்திய அளவிலே ஆயர் பெருமக்கள் ஆயற்பையிலே என்னிடம் பலமுறை எடுத்து கூறியிருக்கின்றார்கள் அத்தகைய பணி இன்னமும் முடக்கிவிடப்பட வேண்டும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் தன்னார்வ தொண்டர்களை கொன்று நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவ அன்பை எடுத்து காட்டுகின்ற ஸ்தலமாக சிறை பணி அமைய வேண்டும் என்பது என்னுடைய ஆசையாக இருக்கின்றது இக்காலகட்டத்திலே இத்தகைய பணியின் அவசியத்தை நீங்கள் இன்று உணர வேண்டும் அதைதான் இந்த வாசகங்கள் உதாரணமாக நமக்கு எடுத்து காட்டுகின்றன எனவே சிறைப்பணியில் இருக்கும் சிறைவாசிகளுக்காக ஜெபிப்போம் அங்கு தொண்டு செய்ய செல்லுகின்ற அனைத்து அருட்குருக்கள் அருட்சகோதரிகள் அருட்சகோதரர்கள் தன்னார்வ தொண்டர்கள் அனைவருக்காகவும் ஜெபிப்போம் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த பணியானது சிறக்க வேண்டும் என்றால் நம்மால் இயன்ற பொருள் உதவியை கொடுத்து இந்த பணியை பேணிக் காக்க வேண்டும் சிறைப்பணியின் அருமையான ஒரு வழிமுறை என்னவென்றால் வெளிநாட்டிலேருந்து இதுக்கு பணம் வாங்க முடியாது நோ ஃபாரின் ஹெல்ப் ஃப்ரம் அப்ராட் அதேபோன்று இந்த பணிக்காக நீங்கள் சேமிக்கின்ற பணத்தை வங்கியில் போட்டு இன்ட்ரெஸ்ட்லாம் வாங்கக்கூடாது எதை நீங்கள் மக்களிடம் இருந்து பெறுகின்றீர்களோ அதை நாம் உடனே சிறைப்பணிக்காக பயன்படுத்தி அரசாங்கத்திற்கு சரிவர நம்முடைய கணக்குகளை சமர்ப்பிக்க வேண்டும் தாமஸ் கந்தசாமி உட்கார்ந்துருக்கார் அவர் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் பல வகையில் இத்தகைய பணி அருமையான பணி எனவே இந்த திருத்தலத்திலே திரு இருதய ஆண்டவரின் திருத்தலத்திலே இந்த சிறைப்பணி சிறக்க வேண்டும் இறைவனுக்கு ஏற்ற அன்பின் பணியாக தியாகத்தின் பணியாக சகோதர பணியாக அமைய தொடர்ந்து ஜபிப்போம் நம்மால் இயன்றளவு எல்லா வகையிலும் இந்த பணிக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம் உறுதுணையாக இருந்து இந்த பணியானது வளர உங்களை அன்புடன் அழைத்து இப்பணியிலே நம்முடைய குடும்பங்களுக்காக நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக நம்முடைய நாட்டிற்காக நம்முடைய உயர்மறை மாவட்டத்திற்காக எல்லாவற்றிற்கும் மேலாக சிறைவாழ் சிறைவாசிகளுக்காக ஜெபித்து இறை அன்பை நிறைவாக பெறவும் அந்த அன்பை பிறருக்கு எடுத்து காட்டுகின்ற பிறர் அன்பின் சாட்சிகளாக நற்செய்தியின் மதிப்பீடுகளின் மக்களாக மாற இறை அருளை நாடி இப்பலியை ஒப்பு கொடுப்போம் ஆமேன் அனைவரும் எழுத நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புடரேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல் வணக்கம் என்னோட பேர் நெல்சன் ஆந்தனி ஜோக்கியம் அற்புதரேசு டிவியோட ஃபவுண்டர் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்று நான் உங்களை ரெக்வெஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் ஷேர் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ அர்ப்புடன் ரேசு டிவியோட ஐயாயிரத்துக்கு மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப் கம்ப்யூட்டர் இதை ஃபோன் மூலயமா நீங்கள் அப்பப்போ இன்டர்மேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம் அது மட்டும் இல்லை நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் பிடாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செடியை அறிவீங்கள் அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்போது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நச்செடியை கொண்டு போவீங்க தேங்க்யூ மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது உங்களுக்கு வேணுமுன்னால் நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம் நன்றி உங்களோட அர்ப்புணர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆந்தனி ஜோக்கியம் தேங்க்யூ